நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லலை. துல்லியமாக சொல்கிறார், இப்போ தான் வருவேன், இந்த காலத்தில் வருவேன். அதில் ஒரு அடையாளம், இப்போ வந்த கொரோனா வைரஸ். எனக்கு அருமையானவர்களே, இது தச்சலாகவும் வரல, இப்படி ஒன்று வரப்போகிறது என்று தற்காலத்தில் கூட தம்முடைய ஞான சிருஷ்டிகளுக்கு, மகரிஷிகளுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகிய நமது கணத்துக்குரிய தேவ மனிதர், கணம் பொருந்திய பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் ஐயா அவர்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனம், கொடூரமான வியாதிகள் ஏற்படும், அதாவது நுரையீரலுக்கு அடுத்த வியாதி இந்த வருடம் அதிகம் காணப்படும், காற்றில் பரவும் நோய்கள், அதை பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே ஏவி விட்டிருக்கிறது, அவைகளின் மூலமாய் நுரையீரலின் பலவிதமான நோய்கள் ஏற்படும். தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இந்த வைரஸை பிசாசு என்று குறிப்பிட்டுள்ளார். 2018 ஆண்டிற்கான கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறியதை நாம் இப்பொழுது காணலாம். சீனாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட வூஹான் நகர மக்கள் அங்கிருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் சுவாச பாதையை தாக்குவதால் எளிதில் மனிதனிடமிருந்து மனிதனுக்கு பரவுகிறது. கொரோனா வைரஸ் தாக்கிய நபருக்கு காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி, வறட்டு இருமல் ஆகியவை ஏற்படும். இதனைத் தொடர்ந்து மூச்சு திணறல் ஏற்படுகிறது. சுவாசிக்கிற ஜனங்கள் வேறு எதை சுவாசிக்க முடியும்? காற்றைத்தானே சுவாசிக்க முடியும். அதில் விஷம் கலந்த நச்சுக்கள் கலந்திருக்கிறது. அதன் மூலமாய் நுரையீரலில் வியாதிகள் ஏற்படும். அது சிறிது சிறிதாக ஜனங்களை கொல்லும். கர்த்தர் காட்டினார், காற்றில் விஷம் கலக்கிறது, கலந்து வந்து ஜனங்கள் சுவாசிக்கும் போது அவர்களுக்கு நுரையீரல் வியாதி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்களை அரிக்கிறதை பார்க்கிறேன். சீனாவில் பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் பலரது உயிர் பறிக்கும் ஆட்கொலி வைரஸாக மாறி வருகிறது. ஜனவரி 31, 2020 அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி கொரோனா வைரஸால் சீனாவில் 213 பேர் இறந்துள்ளனர். சுமார் 10,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸ் ஒரே நாளில் 1,300 பேருக்கு பரவியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா வைரஸ் சீனாவின் வூஹான் நகரில் மட்டுமல்லாது அதனின் பிற பகுதிகளுக்கும் மற்றும் உலகின் 20 பரவியுள்ளதில் 98 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. சீன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் குழு ஒன்று பெய்ஜிங் சென்றது. இந்த பிரச்சனை குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுடன் இணைந்து இந்த வைரஸை தடுக்க முயன்று வருவதாக தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் இன்னும் வேகமாக பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அமெரிக்கா சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பார்த்தீங்களா, இந்த கொரோனா வைரஸ் எப்படி ஒன்று வரப்போகிறது என்று 2 வருஷங்களுக்கு முன்பதாக காரைக்குடி என்ற ஒரு சின்ன ஊரில் வாழ்கின்ற ஒரு தெய்வ மனுஷனுக்கு எத்தனை துல்லியமாக இந்த வைரஸ் எப்படி வரும், சுவாச காற்றை சுவாசம் காற்றைத்தான் சுவாசிக்கிறோம், ஆனால் அந்த காற்றிலே விஷக்கிருமி இருந்தால் நம்ம எதை சுவாசிக்கிறது, அது கொஞ்சம் நகைச்சுவை ரீதியில் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதான் உண்மை. இப்போ சீன தேசம் பார்த்திங்கன்னா முழுக்க அந்த மாஸ் ஒன்றை எல்லாரும் மாட்டிக்கொண்டு ரோட்டில் வராங்க போகிறாங்க. சீனா தேசத்து மாத்திரம் இல்லை, தென்கிழக்கு ஆசிய தேசங்கள் முழுக்க எல்லாரும் இப்போ மாஸ் மாட்டிருக்காங்க.